الحمد لله الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى مع بعض. وقد قال الله تعالى في كتابه العزيز الفرقان المجيد بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العلي العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم نعمتان مغمور فيهما كثير من الناس الصحة والفراغ صدق رسول الله صلى الله عليه وسلم. إلا بخلم بغشي من الله سبحانه وتعالى وكوري ذي ساندين سلامهم ساندين نبي سيد المرسلين خاتم الأنبياء حضرت محمد المصطفى صلى الله عليه وسلم وفي الميدلم أرهل يكين بكي وعندو عند صحابة برمكل تابعين قل تبع تابعين قل الله رين الذي أرهل عني برهل الميدلم انتنهم ودعوذاء உன்னை ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் இந்த மாளிகையில் எட்டுக்காப்புடைய நீயத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவியிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும் எந்த பாவமான கர்மங்களிலிருந்து தவிர்ந்து வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசதி செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கால அடியார்களுக்கு கொடுத்த நியமத்துகளில் பாக்கியங்களில் மிக முக்கியமான பாக்கியங்களில் உள்ளதுதான் காலங்களும் நேரங்களும். இந்த காலமும் நேரமும் அல்லாஹுக்கால எங்களுக்கு தந்திக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத்துகள். இதனுடைய பொறுமதியை நாங்கள் வழங்கிக் கொள்வதற்காக பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹுக்கால பல இடங்களில் சத்தியம் பண்ணுகின்றார். காலத்தின் மீதும் காலத்தோடு தொடர்புடையவைகள் மீதும் அல்லாஹால சத்தியம் பண்ணுகின்றான். அல்லாஹால ஒரு விஷயத்துல சத்தியம் பண்ணுகின்றான் சொன்னா அது சாதாரணமான ஒன்றாக இருக்காது, மிக புனிதமானதாக மகத்தானதாக இருக்கும். இந்த நிலையில அல் குர்ஆன் அல்லாஹால காலத்தின் மீதும் காலத்தோடு சம்பந்தப்பட்டவைகள் மீதும் பல இடங்களில் சத்தியம் பண்ணிக்கின்றான். ஒரு இடத்துல சத்தியம் பண்ணினான் வல் ஃபஜ்ர் அதிகாலையில சத்தியம், இன்னொரு இடத்துல வஸ்ஸுபஹிதா தனஃபஸ் காலை நேரத்தில் சத்தியம், இன்னொரு இடத்துல வல்லுஹா துஹாவுடைய நேரம் இஷ்ராக் சூரியன் உதயமாகி சுமார் 20 நிமிஷத்துக்கு பின்னாடி துஹாவுடைய நேரம் ஆரம்பமாகும், வல்லுஹா துஹா நேரத்துமே சத்தியம். இன்னொரு இடத்துல வன்னஹாரி ராஜல்லாஹா பகல் நேரத்தில் சத்தியம், இன்னொரு இடத்துல வல்லைலி ராஜஹா இரவு நேரத்தில் சத்தியம். ஃபஜ்ர்ல சத்தியம், சுபஹல சத்தியம், துஹாவுடைய நேரத்தில் சத்தியம், பகல் நேரத்தில் சத்தியம், இரவு நேரத்தில் சத்தியம். அது மாத்திரமின்றி இந்த காலங்களும் நேரங்களும் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சூரியன் மீது சந்திரன் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் பண்ணிக்கிட்டார். அஷ்ஷம்சு வல்லுஹாஹா சூரியன் மீது சத்தியமாக, வல் கமரு இதா தலாஹா சந்திரன் மீது சத்தியமாக, எல்லாத்தையும் விட மேலாக ஒட்டுமொத்த காலத்திலேயே அல்லாஹு தஆலா சத்தியம் பண்ணுகின்றார். வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியம், ஏன் அல்லாஹால இந்த காலத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார். காலத்தின் மீதும் காலத்தோடு தொடர்புடக்கூடிய ஒவ்வொரு பகுதிகள் மீதும் அல்லாஹால சத்தியம் பண்ணுகின்றான் சொன்னால் அதுக்கு பிரதானமான காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்தில் லாபம் அடைந்து விட்டார் அல்லது நஷ்டமடைந்து விட்டார் என்பதை தீர்மானிப்பதற்கு அவர் வியாபாரத்துக்காக வேண்டி முதலீடு செய்த அந்த பணத்தை வைத்து தீர்மானித்துக் கொள்வார். இத்தனை லட்சம் வியாபாரத்துக்காக வேண்டி ஒதுக்கினேன், இவ்வளவு லாபம் கிடைத்துள்ளது, இவ்வளவு நஷ்டம் கிடைத்துள்ளது என்று சொல்லி ஒரு விவசாயி தன்னுடைய விவசாயத்தில் லாபத்தை நஷ்டத்தை தீர்மானித்துக் கொள்வதற்கு விவசாயத்துக்காக வேண்டி செலவழித்த பணத்தை வைத்து தீர்மானித்துக் கொள்வார், செலவீனங்களை வைத்து தீர்மானித்துக் கொள்வார். ஒரு மனிதன் உலக வாழ்க்கையில ஆகத்துடைய வாழ்க்கையில வெற்றி அடைந்து விட்டான் அல்லது தோல்வி அடைந்து விட்டான் என்பதை தீர்மானிக்கக்கூடிய கேபிட்டல் முதலீடு எது? அல்லாஹால தந்த இந்த காலமும் நேரம், ஒவ்வொரு செகண்டும் இந்த காலம் நேரம் தான் அல்லாஹ் தந்த கேபிட்டல். இதை வச்சுட்டான் என்னோட வாழ்க்கையை வெற்றி அடைஞ்சிட்டோம் அல்ல தோல்வி அடைஞ்சிட்டோம் என்பதை தீர்மானிக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமான மனிதர்கள் அல்லாஹால ரெண்டு நியமத்தை கொடுத்திருக்கிறார், அதிகமான மனிதர்கள் அதை கண்டுகொள்ளாம இருக்கிறாங்க, பொடுபோக்காக இருக்கிறாங்க. நியமத்தானே ரெண்டு நியமத்துகள் பெரிய வாக்கியங்கள் மகபூலன் பீஹிமா கசீரம் என்ன, அதிகமான மக்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க, அதிகமான மக்கள் நஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவனோட வியாபாரம் நஷ்டத்தில் போய் கொண்டிருக்கு,
அது ரெண்டையும் அவங்க பாக்கியமா கருதுறாங்க இல்ல. ஒன்னாவது சிஹத்து ஆரோக்கியம் சுகம் ஹெல்த், ரெண்டாவது ஃபராக் நேரம் ஓய்வு நேரம். இந்த ரெண்டுடைய பொறுமதியும் அது கைவிட்டு போறதுக்கு தான் விழுகும். நோயுடைய நோய் வந்தாதான் அந்த அந்த சுகத்துடைய பொறுமதி விழுகும். இதே மாதிரி வேலை பழுக்கள் வந்து சேர்ந்தாதான் இந்த ஓய்வு நேரத்துடைய பொறுமதி விழுகும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஞ்சு விஷயங்கள் உங்களுக்கு வாரத்துக்கு முன்னாடி, இப்ப உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அஞ்சு விஷயங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க, அதை கனிமத்தை எடுத்துக் கொள்ளுங்க. கொள்ளை பொருளாக கிடைக்கிறது அந்த கனிமத்தை. நிறைய சொன்னாங்க, இந்த அஞ்சு விஷயம் உங்களுக்கு வாரத்துக்கு முன்னாடி அஞ்சு விஷயங்கள் இப்ப உங்கள்ட்ட இருக்கு, அதை பாக்கியமா அறிஞ்சுக்கணும். சொன்னாங்க, உங்களுக்கு வயோதிகம் வாரத்துக்கு முன்னாடி, கல்லாடுற வயசு வாரத்துக்கு முன்னாடி வாலிபத்தை பயன்படுத்து. வாலிபம் என்பது அல்லாஹ் தந்த ஒரு அருள். இரண்டு பலவீனங்களுக்கு மத்தியில அல்லாஹ் தஆலா தந்த ஒரு சக்தி தான் வாலிபம் என்பது. ஒன்று இளமை என்ற பலவீனம், இரண்டாவது முதுமை என்ற பலவீனம். இரண்டு பலவீனங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தந்த ஒரு சக்தி வாலிபம். அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், الله هو الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعف وشيبا. அவன்தான் பலவீனமான நிலையில உங்களை உருவாக்கினான், அதுக்கு பிறகு உங்களுக்கு சக்தியை தந்தான், பிறகு பலவீனத்தை ஏற்படுத்தினான். எனவே இந்த வாலிபம் என்பது மிக முக்கியமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் ஆணோ பெண்ணோ நாலு கேள்விகள் கேட்பான். அந்த நாலு கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரையில ஒரு அடி எடுத்து கூட வைக்க முடியாது. நாலு விஷயங்களுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு மனுஷத்தையும் கேள்விப்பான், ஒவ்வொரு மனுஷத்தையும் யாருக்கும் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. அது செல்வந்தராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், பாமரனாக இருக்கலாம், அடிமையாக இருக்கலாம், சுதந்திரவாதியாக இருக்கலாம். அல்லாஹுடைய நபி சொல்றாங்க, லா தஸாலு கதமா அபதின், ஒரு மனிதனுடைய காலை அசைக்க முடியாது. நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரையில அதுல ஒரு கேள்வி உன்ட வாலிபத்தை எப்படி செலவழித்தாய், வாலிபத்தை செலவழித்தாய். எனவே நபி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வயோதிகம் வாரத்துக்கு முன்னாடி வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. வயோதிகம் வந்துட்டா அதனுடைய கஷ்டம், அதனுடைய சிரமங்கள், தனியாக சுயமாக ஒரு வேலை செய்ய முடியாது, இன்னொரு ஆள் தேவைப்படும். ஒரு வயோதிபர் வாலிபத்தை நினைத்து ஏங்கி ஒரு கவியை வடிக்கிறார், அலா லைத ஷபாப யஊது யௌமா ஃஅஃபிரஹு பிமா ஃபஅல அல்மஷீபு. வாலிபம் எனக்கு திரும்பி வர வேணுமே, வாலிபம் எனக்கு திரும்பி வர வேணுமே. அப்படி வந்தா இந்த நர முடி எனக்கு என்னென்ன அநியாயங்கள் செஞ்சிச்சு, எனக்கு என்னென்ன கஷ்டங்களை தந்துச்சு, அந்த வாலிபடத்துல முறப்பாடு செய்வேன் என்று தன்னுடைய ஆதங்கத்தை ஏக்கத்தை அந்த கவிதையின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். எனவே வாலிபத்தை பயன்படுத்துறீங்க. நோய் வாரத்துக்கு முன்னாடி நீங்க நோயாளியாக இருக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சுகத்தை பயன்படுத்துங்க. அல்லாஹு தஆலா தந்த ஒரு ஆக பெரிய பாக்கியம் தான் உடல் ஆரோக்கியம் என்றது. ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா யக்கீன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை, அந்த பாக்கியத்துக்கு பிறகு கொடுக்கக்கூடிய ஆக பெரிய பாக்கியம் உடல்ல சுகத்தை கொடுக்குறேன், நல்ல தெம்பை கொடுக்குறேன், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குறேன். அப்படி அவங்க சொன்னாங்க, யக்கீனுக்கு பிறகு அல்லாஹ் கொடுக்கறது உடத்துல உடல்ல உள்ள சுகம், அரிய பாரிய நோய்களை கொடுக்கறது. அப்படி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா இடத்துல துஆ கேட்பதாக இருந்தா முக்கியமா ரெண்டு விஷயத்த கேளுங்க. பஸ் அல்லாஹ் அல் அஃபு வல் ஆஃபியா, நீங்க அல்லாஹ்ட மன்னிப்பை கேளுங்க. ரெண்டாவது உங்களோட ஆஃபியத்தை கேளுங்க, ஆரோக்கியத்தை கேளுங்க. எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனா இருந்தாலும், பெரிய கோடான கோடி சொன்னா இருந்தாலும், நோய் இருந்தா அவனால் அதுன்னா அனுபவிக்க இயலாது. இன்னைக்கு பலவீனமான நிலைமை, ஹெல்த்தை பயன்படுத்தி வெல்த்தை தேடுறான், வெல்த்தை பயன்படுத்தி ஹெல்த்தை தேடுறான். நல்ல சுகமா இருக்கான், ஆரோக்கியமா இருக்கிறான், கஷ்டப்பட்டு உழைக்கிறான், உள்ள உள்ள உழை அந்த என்ஜாய் பண்றது இல்ல, அனுபவிக்கிறது இல்ல, கஷ்டப்பட்டு டயர்டாகி இப்ப நோயாளி, இப்ப நோய்க்கு வைத்தியம் செஞ்சு வெல்த்தை செலவழிக்கிறார். ஹெல்த்ல இருந்து வெல்த், வெல்த்ல இருந்து ஹெல்த். அப்படி அவங்க சொன்னாங்க, இந்த நிலைமை உங்களுக்கு வேணாம், நீங்க செய்ய வேண்டிய வேலை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சுகத்தை தந்திருக்கிறானா, இந்த சுகத்தை நீங்க உங்களுக்கு நோய் வாரத்துக்கு முன்னாடி பயன்படுத்துங்க. மூணாவது சொன்னாங்க, வகைனாக கபல பக்கருக்கு, உங்களுக்கு வறுமை வாரத்துக்கு முன்னாடி உங்களோட செல்வத்தை பயன்படுத்துங்க. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆக்களுக்கும் அவனுடைய அருளை கொண்டு தேவையான வசதி வாய்ப்பை கொடுத்திருப்பான், சிலருக்கு கூட கொடுத்திருப்பான், சிலருக்கு குறைய கொடுத்திருப்பான். ரீனா என்பது அடுத்தவங்கள்ட்ட போய் கை நீட்டி வாழாம உள்ளதை கொண்டு போதுமையாய் கொள்வது. ரீனா அப்படி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வறுமை வாரத்துக்கு முன்னாடி நீங்க கூட உள்ள செல்வத்தை நீங்க செலவழிங்க. பக்கர் என்பது ஆக பொல்லாத தனம், வறுமை என்பது
ஹதீஸ்ல வருது காதல் ஃபக்ர யகுன குஃப்ரா, ஒரு மனிதன் ஃபக்ரின் காரணத்தினால வறுமையின் காரணத்தினால இஸ்லாத்தை விட்டு உஸ்லாத்தை விட்டு வைதுவோம் காஃபிராகிறதுக்கு நெருங்கிட்டோம். காதல் ஃபக்ர் என்ற அர்த்தம் எத்தனை பேரு வறுமையில மாட்டிக்கொண்டவங்க தீனில் இஸ்லாத்தை விடுறதுக்கு தயாராயிட்டோம், இஸ்லாத்தை விட்டு தூரமாகிறதுக்கு, அல்லாஹ் நிராகரிக்கிறதுக்கு, ஆகிரத்தை நிராகரிக்கிறதுக்கு. வறும குஃப்ர உண்டாக்கும் காதல் ஃபக்ர யகுன குஃப்ரா. அல்லாஹ் யாரை பாதுகாத்தானவங்களை தவிர என்னால நபி அவங்க அல்லாஹ் தாலா இடத்துல வறுமையோட்டும் பாதுகாப்பு தேடினாங்க. அல்லாஹ் ஃபக்கர் அல்லாஹ் வறுமையோட்டு பாதுகாப்பு தேடு. வறுமை என்பது வேற, எளிமை என்பது வேற, மஸ்கனத் என்பது வேற, ஃபக்கர் என்பது வேற. நபி அவங்க வறுமையோட்டு பாதுகாப்பு தேடினாங்க. எளிமையா வாழ்ற எளிமை, எளிமைன்னா என்ன? திரளுக்கேற்ற வீக்கம், திரளுக்கேற்ற வீக்கம் இருக்கிறன்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக அலட்டி கொள்றதும் இல்லை, இல்லையில கவலைப்படுறதும் இல்லை. வாழ்க்கையை சாதாரணமா வச்சுக்கோங்க, அதான் எளிமையான போக்கு. நபி அவங்க வறுமைய வறுமையப்பட்டும் பாதுகாப்பு தேடினாங்க, எளிமையா வாழ்ந்தாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு, வறுமை என்பது வேற, எளிமை என்பது வேற. நபி அவங்க சொன்னாங்க அல்லாஹ் உங்களுக்கு வறுமையை தாரதுக்கு முன்னாடி ஒரு செல்வத்தை பயன்படுத்து. அடுத்தது சொன்னாங்க சுகலிக்க, உங்களுக்கு நோய் உங்களுக்கு வேலை பழுத்து வந்து சேர்றதுக்கு முன்னாடி ஓய்வு நேரத்தை பயன்படுத்து, ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி அல்லாஹ் நியமத்து. அஞ்சாவது சொன்னாங்க மௌத்திக்க, உங்களுக்கு மௌத்து வாரத்துக்கு முன்னாடி உங்களுடைய ஹயாத்தை பயன்படுத்து. இந்த அஞ்சு அல்லாஹ் நியமத்துக்கு. கண்ணியமான சகோதரர்களே, யார் காலத்தை நேரத்தை வீணாக செலவழிப்பாங்களோ கவலைப்படுவாங்க, கை செய்தப்படுவாங்க. இந்த சந்தர்ப்பம் கைவிட்டு போனதுக்கு பின்னாடி ஆனா அவட கவலையும் கை செய்தமும் எந்த பிரயோசனத்தையும் அவனுக்கு ஏற்படுத்தல. பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்களில் விளங்கப்படுத்துவோம், உலகத்திலையும் கவலைப்படுத்துவாங்க சக்கராத்திரி நேரத்தில், நாளை கிராமத்துடையினாலையும் கவலைப்படுவாங்க. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறேன், உங்களுக்கு மௌத்து வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தந்திரிக்கக்கூடிய பாக்கியங்களை செலவழிங்க. நேரம் பண்ண நேரத்தை செலவழிங்க, பணத்தை தந்தா பணத்தை செலவழிங்க, அறிவை தந்திருந்தா அறிவை செலவழிங்க, ஆளுமையை தந்த ஆளுமையை செலவழிங்க. பாம்சுக்குமா ரசக்குனாக்கும், பணத்தை மட்டும் அல்லா சொல்லல, அல்லாதான் எல்லாத்தையும் தந்தா. சுகத்தை தந்தது அல்லா, அறிவை தந்தது அல்லா, ஆற்றலை தந்தது அல்லா, உடல்ல சக்தியை தந்தது அல்லா, எல்லாத்தையும் அல்லா தான். நம்மளை கொண்டு ஒண்ணு நடக்க போறதில்லை, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னாடி எனக்கு அவகாசம் தா, ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பம் தா, என்னத்துக்கப்பா நான் சதக்கா கொடுக்கணும், நான் நல்லவனா வாழணும். அல்லாஹ் சொல்றான் உங்களோட இந்த வேண்டுகோள் ரிஜெக்ட். அல்லாஹ் கணக்கெடுக்க மாட்டார், அல்லாஹ் வந்தா ஒரு வினாடி அல்லாஹ் பிற்படுத்த மாட்டான், அல்லாஹ் வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னொருத்தர் சுத்தமான குர்ஆன் சொல்லி காட்டுறான், நீங்க இப்படி வேண்டுகோள் விடுப்பீங்க எனக்கிட்ட, இந்த வேண்டுகோள் எப்படி என்றா கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவா காயிலுஹா, இது வெறும் வாய் உளம்பல். குர்ஆன் அல்லாஹ் சொன்னது எப்படி தூக்கத்துல ஒருவர் பேசுறாரு, யாரும் அந்த பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நேரத்தில் பிள்ளைகள் தூக்கத்தில் பேசுவாங்க, யாரும் அதை கண்டுகொள்றது இல்லை. போதையில் ஒரு உளருவான், யாரும் அந்த பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அல்லாஹ் சொல்றான் நீங்க சக்கராத்துல கெஞ்சுவீங்க கதறுவீங்க, இது வெறும் வாய் உளம்பல். கல்லா இல்லாஹா கலிமத்துன், இதே மாதிரி நாளை கியாமத்துடைய நாளில் பல கட்டங்கள்ல அல்லாஹ்ல கெஞ்சுவாங்க கதறுவாங்க. குர்ஆன்ல நிறைய வசனங்கள் இருக்கின்றன, எல்லாத்தையும் விரிவாக சொல்றதுக்கு எனக்கு நேரம் இடம் கொடுக்காது. குர்ஆன் நல்லா பல இடங்களில் சொல்லி காட்டுறான், ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான் மனுஷன் சொல்லுவான் அக்கிராமத்துடைய நாளையில ரப்பனா அபிசர்னா வசமிஹனா ஃபர்ஜிஹனா நஅமல் சாலிஹன், அல்லா உலகத்துல இதெல்லாம் எங்களுக்கு சொல்லப்பட்டுச்சோ, இப்ப நல்ல கண்ணுக்கு விளங்குது, காதுக்கு நல்லா கேக்குது, ஃபர்ஜிஹனா எங்களை திருப்பி அனுப்பிடு, நஅமல் சாலிஹன் நாங்க நல்லவனா வாழணும், நல்லவனா வாழணும். இன்னா மூக்கினூன், இப்பதான் எங்களுக்கு இதுல உறுதி வந்திருக்கு, உலகத்துல உறுதி இருக்கல, ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு, இது நடக்குமா நடக்காதா, சொர்க்கம் ஒன்று இருக்கா இல்லையா, முகத்துக்கு பின்னால வாழ்க்கை ஒன்று இருக்கா இல்லையா, இப்படி மனுஷன் கிஞ்சுவானா கதறுவானா, இது நடக்குமா நடக்காதா, இதுல எங்களுக்கு உறுதி இருக்கல. சிலர்கள் நிராகரிச்சு கொண்டிருந்தாங்க, சிலர்கள் சந்தேகப்பட்டிருந்தாங்க, சிலர்கள் நடக்கலாம் என்று யூகித்து கொண்டிருந்தாங்க, எங்களுக்கு அப்படித்தான் இருந்தோம். இப்பதான் எங்களுக்கு விளங்குது நூத்துக்கு நூறு உண்மைதான். இன்னா முக்கியம் அல்லாஹ் சொல்லணும் இல்ல பதுக்குமா நசீத்தும் லிகா யௌமிக்கும் ஹாதா, நீங்க உலகத்துல இத மறந்துதானே இருந்தீங்க, எப்படி நீங்க இத மறந்தீங்களோ நான் நசீனாக்கும் உங்களை நாங்க மறந்துட்டோம், உங்களை கணக்கெடுக்க மாட்டோம். உங்களோட ரிக்வஸ்ட் ரிஜெக்ட். கொஞ்ச காலம் போகும், அல்லாஹ் இடத்துல சொல்லுவாங்களாம் கொஞ்ச காலமா என்ன என்ன மௌத்துக்கு பிறகு
மௌத்துக்கு பின்னாடி ஒரு நாள், மௌத்துக்கு பின்னாடி ஒரு நாள், உலகத்தில் 1000 வருஷத்துக்கு சமம். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, 1000 வருஷம் உலகத்தில் வாழ்றவங்க இல்ல. 1000 வருஷம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லானே, இன்ன யௌமன் இந்த ரப்பிக்க கால் நிசானத்தி மிம்மா தஊதூன். அல்லாஹ் அடுத்துல ஒரு நாள் 1000 வருஷத்தை போல, அது கியாமத்துடைய நாள் 50000 வருஷத்தை போல. 50000 வருஷம் ஒரு மனுஷன் உலகத்தில் வாழ்ந்தா அந்த அளவு கியாமத்துடைய நாள் இருக்கும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றார், ஃபி யௌமின் கான மிக்தாரஹு 50 அல்ஃப் சனா, 50000 வருஷம். அப்ப அல்லாஹ் தஆலா இடத்துல கொஞ்ச நாள் கழிச்சு கேட்பாங்களாம், ரப்பனா அமத்தன சனத்தை வஹயைத்தன சனத்தை ஃபஅத்ரஸ்னா பிதுனூபினா ஃபஹல் இலா குருஜி மின் சபீல். யா அல்லாஹ், எங்களை ரெண்டு தரம் மௌத்தாக்கின, ரெண்டு தரம் எங்களை உயிராக்கின, நான் செஞ்ச பாவத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டோம், எங்களை எக்ஸிட் ஆகி போறதுக்கு வழியா, எக்ஸிட் ஆகி ரெண்டு மவுத். என்னமான சகோதரர்களே, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அல்லாஹ் தான் ரெண்டு மவுத்தை வச்சுக்கிறான், ரெண்டு ஹயாத்தை வச்சுக்கிறான். தாயிட வயிற்றுல குழந்தைக்கு 4வது மாசத்துல ரூஹ் ஊதப்படுறதுக்கு முன்னாடி, உயிர் வர்றதுக்கு முன்னாடி உயிர் இல்லாத நிலைமை மௌத்தானவங்களாக இருந்தோம். 1வது மௌத்து, 2வது தாயிட வயிற்றுல எல்லாம் உயிரை தந்தார். பிறகு உலகத்துல மௌத்தாக்குவார், பிறகு கபூர்ல ஹயாத்தாக்குவார். நம்ம தாயிட வயிற்றுல ஒரு ஹயாத்து, கபூருட வயிற்றுல ஒரு ஹயாத்து. தாயிட வயிற்றுக்கு வாரத்துக்கு முன்னாடி மௌத்து, உலகத்துல ஒரு மௌத்து, ரெண்டு மௌத்து ரெண்டு ஹயாத்து. வக்குந்தும் அம்பாத்தன் ஹயாத்தும் சும்மையும் மீத்துக்கு சும்மையும் ஈக்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்க எல்லாம் மௌத்தானவங்களா இருந்தீங்க, அல்லாஹ் உங்களை உயிராக்கினான், பிறகு உங்களை மௌத்தாக்குவான், ஹயாத்தாக்குவோ ஹயாத்தாக்குவான். சாமத்தினால சொல்லுவான் மனுஷன், ரப்பனா அமத்தன சனத்தை செய்யணும், அல்லாஹ் எங்களை ரெண்டு பேரும் மௌத்தாக்கினேன், ரெண்டு பேரும் ஹயாத்தாக்கு. நாங்க ஏற்றுக்கொள்றோம் சாஸ்திரம் சொல்லப்படும். நீங்க உலகத்துல அல்லாஹ் சொன்னா உங்களுக்கு சந்தேகத்தில் தான் இருந்தீங்க, இப்படிதான் நடக்குவோம். இப்ப என்ன நீங்க இப்படி ரிக்வெஸ்ட் பண்றீங்க? என்னமா சகோதரர்களே, பரிசுத்தமான குர்ஆன்ல இப்படி பல வசனங்கள் இருக்கு. இவங்க என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் என்ன பதில் சொல்லுவாங்க, எல்லா தெரிவா சொல்றதுக்கு நேரம் எடுத்து கொடுத்தாரு. என்ன என்ன சொல்லிட்டு வரமென்று சொன்னா, அந்த கால நேரங்கள் பொறுமதியானது. ஏன்னா எங்க அசிலான வாழ்க்கை ஆகரத்துடைய வாழ்க்கை, அதுலதான் வெற்றி அடையும். துன்யாவுடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவோம், என்ன தார் ஆகரத்து லஹில் ஹைவான், ஆகரத்துடைய வாழ்க்கை தான் உயிரா விட்டு உயிர் உள்ள வாழ்க்கை. சில பெரியார்கள் சொல்லுவாங்க, எந்த துன்யாவுக்காகண்டி மனிதன், என்னையே உண்டே நீயா நானா, நீ பெருசா நான் பெருசா, எந்த சண்டை பிடிச்சு கொள்றானோ, போட்டி போட்டு கொள்றானோ, கொலை செஞ்சு கொள்றானோ, சூன்யம் செஞ்சு கொள்றானோ, உறவுகளை முடிச்சு கொள்றானோ, இந்த உலகம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாஷ்ரூம் டாய்லெட். ஏன் வாஷ்ரூம் என்று சொல்ற, ஏன் டாய்லெட் என்று சொல்ற? இந்த துன்யாவுக்கு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் படைச்ச சொர்க்கத்தில். நீங்க ரெண்டு பேரும் சரிங்க, குர்ஆன் அல்லாஹ் சொல்றது யாதம் சுனந்த வதோஜிக்கேன், நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி சரிங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆனா ஒரு கட்டம், ஒரு ஏரியா, அந்த அந்த ஏரியாவுக்கு போய் தராதிங்க, போனா நீங்க அநியாயக்காரர்கள் ஆயிடுங்க. சரி, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கக்குள்ள ஷைத்தான் வந்தான். அவனுக்கு பரம விரோதி மனிதர்களோட, ஏன்னா அவன் அந்தஸ்து குறையிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் தான் காரணம். அதனால நல்ல வேண்ட வடிவத்தில் வந்த வழிகிறது சொன்னான், நான் மிச்சம் பழைய ஆள் இந்த ஏரியாவில், எனக்கு தெரியும் என்ன ரகசியம், நீங்க ரெண்டு பேரும் இந்த பழத்தை சாப்பிட வானாண்டு தடுக்கப்பட்டதுக்கு, நீங்க சாப்பிட்டா நீங்க மலக்குகளை போல இங்கேயே இருப்பீங்க, இல்லாட்டி உங்களுக்கு பிஆர் கிடைச்சிடும், பெர்மனன்ட் ரெசிடென்ட் கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னோம். பாவம், ரெண்டு பேரும் ஆசைப்பட்டு சொர்க்கத்தில் நிரந்தரம் அறியக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்று ஆசைப்பட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டா அந்த சாப்பாடு சொர்க்கத்துடைய சாப்பாட்டுக்கு ஒத்து போகாது, வயிற்றுல குழப்பம். சொர்க்கத்தில் எல்லாம் இருக்கு, டொய்லெட்டில். சொர்க்கத்துக்கு சாப்பாடு எப்படி செட் பண்ணப்பட்டிருக்கேன்டா, சொர்க்கத்துடைய சாப்பாடை சாப்பிட்டா வேக்கு வேக்கும், ஒரு வேர்வு. இப்போ நாங்கள் பார்க்கலாம், இப்போ இந்த சந்திர மண்டலம் அங்கெஞ்சியில் போகிறவங்களுக்கு, அவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பாங்கன்னா, இப்படியான தேவைகள் வராத மாதிரி தான் சாப்பாடு இருக்கு, அந்த சிஸ்டம். வேற சாப்பாடு சாப்பிட்டா குழப்பம். இப்போ இந்த சாப்பாடு, இந்த பழம் சொர்க்கத்துடைய சாப்பாட்டுக்கு செட் ஆகாது, அதனால அது எப்படி வெளியே போக தான் வரும், சொர்க்கத்துடைய சாப்பாடு தான் சாப்பிட்டா வேர்த்து போகும், அதெல்லாம் முடிஞ்சிடும். இப்போ வயிற்றுல அந்த பழம் போயிட்டு அதை வெளியாக்கணும், வெளியாக்கிறதுக்கு இடம் இல்லை. அனுப்பின இடம் தான் துன்யா, துன்யா துன்யாட அர்த்தம் தனாது, அது அற்பம் இழிவானதுன்னு அர்த்தம். இதனால தான் நல்லா பாருங்க, ஒரு ஆள் மௌத்தாயனத்தோடையோ, அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், மௌத்தாயனத்தோடையோ கையை காலை கட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, அடிக்கலருன்னு சொல்லுவாங்க. அடிக்கலருன்னா என்ன, இந்த நஜீஸை வெளியாக்குறேன், இந்த நஜீஸோட அங்கே போயலாம், வந்த இதுக்கு தான் இந்த நஜீஸை வெளியாக தான் இங்கே வந்தேன்.
இப்ப யாராவது ஒருவர் டாய்லெட்டுக்கு போயிட்டு இது நல்ல ஆசிக்கான இடம் நல்ல ஃபன் பண்ணலாம்னு யாரும் இருக்க மாட்டாங்க. வேலை முடிஞ்சா வெளியே வந்துடும். கண்ணியமான சகோதரர்கள், அசல் வாழ்க்கை ஆக்கிரத்திலே வாழ்க்கை, அங்க வெற்றி அடையணும். இதுக்குத்தான் சொல்லுவாங்க கரையான் செய்யற வேலையை செய்யக்கூடிய கரையான். உலகத்தில் ஆக பேராசைப்படுத்தி இந்த கரையான் இருந்தது. இந்த கரையா என்ன செய்யுதுண்டா, பாம்பு கூடு கட்டி கொடுக்குது. கரையானதுக்கு பேராசை கூட அதோட லெவலுக்கு சின்ன வீட்டை கட்டிட்டு வாழை இருந்துச்சு. அது அங்க கஷ்டப்பட்டு இங்க கஷ்டப்பட்டு அங்க ஹோல் போட்டு இங்க டிசைன் போட்டு அங்க ஓட்டை போட்டு கட்டிச்சு பாவம் கரையானுக்கு இருக்கேலா. பாம்பு கரையான் கட்டுற வீட்டுல பாம்பு கூடி இருக்கு. இதே மாதிரி எத்தனை பேர் புத்திசாலிகள் தங்களை புத்தியை பயன்படுத்தி ஆற்றலை பயன்படுத்தி பாம்புக்கு கூடு கட்டி கொடுக்கிற மாதிரி யார் யாருக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும். மனிதன் நபி அவங்க சொன்னாங்க, மனிதன் எந்த சொத்து எந்த சொத்துன்னு சொல்றான், மனிதன் சொத்து மூணே மூணு. மனிதன் சொத்து மூணே மூணு தான், ஒன்று கொடுத்து கிழிச்சது, ரெண்டாவது திண்டு முடிச்சது, மூணாவது அல்லாட பாதி. இந்த மூணு தான் மனிதன் உடுத்து கிழிச்சது. இப்ப நான் போட்டிருக்க உடுப்பு எந்த இல்லை, நாம ஒத்தான இந்த உடுப்பை கொடுத்து கடைசியாக கொடுத்துருவோம். கபேட்டில் உள்ளதே எந்த உடுப்பு இல்லை, நாம ஒத்தான கொடுத்துருவாங்க, உடுத்து கிழிச்சிருக்கணும். ரெண்டாவது சாப்பிட்டு முடிச்ச உணவு, இப்ப பால் சாப்பிடுவோமா உறுதி தெரியாது. வயிற்றுக்குள்ள போன உணவு நம்மட உணவு இல்லை. நல்லா சாப்பிட்டு போறாரு, திடீரென்று வமிட்டு வந்துச்சு, ஏதாவது மிருகங்கள் பறவைகள் சாப்பிடுவோம், எல்லாம் வெளியாகணும், இல்லாட்டி உடல்ல கலக்கணும். சாப்பிட்டு முடிச்சது மூணாவது அல்லாட பாதையில செலவழிச்சு. இந்த மூணு தான் மனிதன் சுத்து. எனவே கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த காலங்களை நேரங்களை பயன்படுத்தி ஆகிறதுக்கு தயாராகும். அதுக்கு அல்லாஹால பல சந்தர்ப்பங்களை கொடுக்கிறான் இந்த மனிதன் இந்த விஷயத்தை உணர்றதுக்கு. அதுல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆக பெரிய சந்தர்ப்பம் தான் ரமலான். ரமலான் என்பது சீசன் காலம். ரமலான் சுட்டரிக்கக்கூடியது, ரமலான் பசுக்கக்கூடியது. மனிதன் செஞ்ச பாவங்கள் எல்லாம் சுட்டரித்து அவனை மனித புனிதனாக ஆக்குறதுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் ரமலான். அஞ்சு எழுத்திக்கிறா ரஹ்மத்து, மீம் மஹ்ஃபிரத் அல்லாஹ் பாவம் மன்னிப்பு, வாது லமான் அல்லாஹ் பொறுப்படுக்கிறான் சொர்க்கத்தை, அலிஃப் அமான் நரகத்தை அல்லாஹ் அபயம் அளிக்கிறான். அல்லாட ரஹ்மத்து அல்லாட மஹ்ஃபிரத் பாவம் மன்னிப்பு, சொர்க்கத்தை பொறுப்படுக்கிறான் நரகத்தோட அபயம் அளிக்கிறான். கடைசியிலிருந்து நூன் நூனா நூறு நூறுனா வெளிச்சம். அல்லாஹ் ரமலான தந்தது கல்புல வெளிச்சத்தை உண்டாக்குறது. வெளிச்சம் இருந்தாதான் அவனுக்கு விளங்கும் கம்பு எது பாம்பு எது, இல்லாட்டி கம்ப பாம்பு நினைப்பான் பாம்ப கம்ப நினைப்பான். இதே மாதிரி வெளிச்சம் இல்லாவிட்டால் சத்தியத்தை அசத்தியமாக கருதுவான், அசத்தியத்தை சத்தியமாக கருதுவான், உண்மையை பொய்யா கருதுவான், பொய்யை உண்மையா கருதுவான், போலியானது உண்மையு கருதுவான், உண்மையை போலியு கருதுவான். அல்லாஹால இந்த வெளிச்சத்தை உண்டாக்கத்தான். இவன் போலியில் இருக்கக்கூடாது, பொய்யில் இருக்கக்கூடாது, ஏமாற்றத்தில் இருக்கக்கூடாது, இவனும் மனித புனிதனாக மாறணும் என்பதற்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய சந்தர்ப்பம் தான் ரமலான். அந்த ரமலான்ல வெளிச்சம் இல்ல, குர்ஆன் இறக்கினான், பத்ர நிகழ்ச்சி காட்டினான், மக்காவுடைய வெற்றியை கொடுத்தான், லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை கொடுத்தான், ஏராளமான விஷயங்களை ரமலான் அல்லாஹ் கொடுத்தான். ரமலான் என்பது குறிப்பிட்ட சில காலங்கள் வியாபாரிகளுக்கு சீசன் காலம் போல அல்லாஹ் பக்கம் நெருங்கக்கூடிய நல்லறியான சீசன் காலம் ரமலான். சலஃபு சாலிஹீன்கள் ரமலான் வர்றதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே தயாராகிடுவாங்க. என்றால் எங்கட பலவீனமான நிலைமை அது. அதனால எங்களுக்கு குறைஞ்சது 2 மாசத்துக்கு முன்னாடியே தயாராகும். ஒன்னு ரஜபு, ரெண்டாவது ஷாபான். அந்த ரஜப் மாதம் பெய்து அது பறக்க செய்யப்பட்டு அப்படி அவங்க துவாக்கு ரஜபுல பறக்க செய்யும். ரெண்டாவது ஷாபான் இப்ப இருக்கிற மாசம். சொல்லுவாங்க பெரியார்கள், ரஜபு மாசம் என்பது வித்து போடுற மாசம், ஷாபான் இப்ப இருக்கிற மாசம் வந்து தண்ணி ஊத்தி பசல போடுற மாசம், ரமலான் என்பது அறுவடை செய்யற மாசம். ரஜபுல வித்து போடணும், ஷாபான்ல தண்ணி ஊத்தி பசலையை உண்டாக்கணும், ரமலான்ல அறுவடை செய்யணும். இதே மாதிரி ரமலான்ல நான் என்ன செய்யணும் என்பதை திட்டம் போடணும் ரஜபுல. இந்த ஷாபான்ல இந்த ஷாபான் மாசம் ஆக முக்கியமான மாசம். எப்படி ஒரு பயிற்சிக்கு போறதுக்கு முன்னாடி, ஒரு மெச்சுக்கு போறதுக்கு முன்னாடி விளையாடுறாங்களோ, எப்படி ஒரு விஷயம் ஒரு போட்டிக்கு போறதுக்கு முன்னாடி ஒத்தியை பாக்குறாங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானுக்கு முன்னாடியே ஷாபான நோவு பிடிக்க ஆரம்பிப்பாங்க. ஷாபான நோவு பிடிப்பாங்க, ஆக கூட நோவு பிடிப்பாங்க. ஆயிஷா நாயகி கேட்பாங்க, என்ன யாரும் சொல்லல இப்படி நோவு பிடிக்கிறீங்க. நபி அவங்க சொல்லுவாங்க, இது எப்படிப்பட்ட மாசம்டா, இது அல்லாஹ்விடத்தில் இது ரம ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் உள்ள மாசம், இதுல அமல்கள்லாம் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது, இதுல அதிகமான மக்கள் பொடு மறந்து போய் பொழுதுபோக்காக இருக்கிறாங்க. நான் ஆசைப்படுறேன், நான் நோம்பாளியாக இருக்கக்கூடிய நிலையில என் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்பட வேணும் என்று நபியவங்க இந்த ஷாபான் மாசம்லாம் நோவு பிடிப்பாங்க. கண்ணியமான சகோதரர்களே, எனவே நாங்களும் இந்த ஷாபான் மாசத்துல நோவு பிடிக்கணும். இப்ப எங்களை விட்டு அதுலயும் குறிப்பாக
பதினஞ்சுக்கு பிறகு நோவு பிடிக்க கூடாது. ஆனா பதினஞ்சுக்கு முன்னாடி யாராவது நோவு பிடிச்சிருந்தாங்க என்றால் அவங்களுக்கு அனுமதி இருக்கு. இல்லாட்டி வளமையா வியாழன் வெளிச்சிங்கெல்லாம் நோவு பிடிக்கக்கூடியவங்களா இருந்தா அவங்களுக்கு அனுமதி இருக்கு. அப்படி இல்லாம இந்த பதினஞ்சுக்கு முன்னாடியே நோவு பிடிக்கல, திடீரென ஒரு பதினஞ்சுக்கு பிறகு நோவு பிடிக்க அவருக்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை. என்றாலும் இப்ப எங்களுக்கு இன்றைக்கு நாளைக்கு இப்போ 13, நாளை இன்னைக்கு 14, திங்கட்கிழமை 15, மாங்களுக்கு ஹதீஸ் ஒவ்வொரு மாதமும் ஐயாமுல் பீல் என்று சொல்லக்கூடிய அந்த நோன்பு பிடிக்கலாம். அதனால சாபான் மாதத்துல நோன்பு பிடிக்க முடியாதவங்க நாளைக்கும் சனி ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை இந்த மூணு நாளைக்கு நோன்பு பிடிக்கலாம். அதுல இந்த சாபான் மாதத்துல 15வது நாள் இந்த திங்கட்கிழமை ஆக விசேஷமான நாள்னு சொல்லப்படுது. சலபு சாலிகங்கள் அதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு அதை பத்தி நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கு. அல்லாஹால கல்வி என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தாருடைய அவருடைய நிறைய ஆடுகள் இருந்துச்சு. அந்த ஆட்டுகளுடைய ரோமங்கள் அளவுக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். துவாவுடைய இரவு ஷாபி ரஹமத்துல சொல்லுவாங்க, 5 இரவுகள் துவாக்களுடைய இரவு, அதுல ஒன்று ஷாபான் மாத்திர இரவு. இன்னைக்கு எத்தனை அம்ச பிரச்சனை, டென்ஷன், குழப்பம், அல்லா இடத்துல கண் பிஞ்சி கதறி அல்லா இடத்துல அழுகிற இரவு இந்த ஷாபான் மாதத்துக்கு தெரிஞ்சாத இரவு. அதுல சில சில மக்கள் சில விதிவத்தான விஷயங்களை செய்வாங்க, அப்படிக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆனா ஒட்டுமொத்த பெரியாருடைய பேச்சை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஷாபான் மாதத்துடைய இரவு ஒரு துவாவுடைய இரவு, விசேஷமான இரவு. அதனால அந்த இரவு நாங்க ஹயாத்தாக்கும். நாங்க வீடுகளில் குரான் ஓதுவதன் மூலமாக, துவாக்கள் செய்வதன் மூலமாக, எங்களுக்கு தனிப்பட்ட அமல்கள் செய்வதன் மூலமாக நாங்க அந்த இரவு ஹயாத்தாக்கும். நாளைக்கு 13, நாளை இன்னைக்கு 14, அடுத்தது ராத்திரி இரவு. அதோட சேர்த்து நாங்க இந்த ரமலானுக்கு நாங்க இப்படி ஆயிட்டம், எப்படி நோவு பிடிக்கிற, எப்படி குரான் ஓதுற, அதை செய்யறதோட எங்கட முக்கியமான இந்த ரமலான்ல நாங்க வலிமையா செய்யக்கூடிய அமல்கள்ல ஜகாத் என்பது எல்லா காலத்திலையும் கொடுத்தாலும் கூட ரமலான்ல நாங்க முக்கியத்துவமா கொடுக்கிற காரணம் என்னன்னா, ரமலான்ல ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மை கிடைக்கும் என்ற காரணத்தினால அந்த ஜகாத் ஒரு ஃபர்ல் என்னவே ரமலான்ல கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையில இருந்து வருகிறது. இல்லாவிட்டால் ரமலான்லதான் கொடுக்கணும் என்ற கட்டாயம் ஒன்று இல்ல. வியாபாரம் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் போனா அதுக்கு ஜகாத் கொடுக்கணும், அதான் அதான் முறை. இல்லாட்டி பாதுகாப்பு அல்லாஹு தஆலா ஜகாத்தை கொடுக்கக்கூடியவங்களோட பொருள் அளிக்க மாட்டான், அல்லாஹ் பாதுகாப்பான். அதனால இந்த ஜகாத்துடைய விஷயங்கள் முனாஃபிகீங்களுடைய தன்மைதான் ஜகாத்தை கொடுக்காம இருக்கிறது. எனவே ஜகாத்துடைய விஷயங்களை கணக்கு பார்க்கறது கொடுக்கறதோட இந்த ஜகாத்தை தனியாக கொடுக்கலாம், மாஷா அல்லாஹ் கூட்டாக கொடுக்கலாம். இருந்தாலும் நாங்கள் ஒரு கூட்டாக கொடுக்கறதுல பிரயோசனம் இருக்கும் என்றிருந்தால் அல்லாஹ் கிருஷ்ணா அந்த கூட்டாக கொடுக்கறதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த பகுதியில் நான் கேள்விப்பட்டேன், மாஷா அல்லாஹ் கூட்டு ஜகாத்துக்கு உரிமை முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. போன வருஷமும் கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் மாஷால ஜகாத்தாக சேர்ந்து அதை உரியவங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய கணிசமான கணிசமான வேலைகள் முடிஞ்சு விட்டது. சில அமைப்புகள் பாக்கியாக இருப்பதாக சொன்னாங்க. எனவே அதே மாதிரி செய்யக்கூடியவங்க அந்த விஷயங்களுக்கு போய் செஞ்சு கொள்வது. இந்த ரமலான் வாரத்துக்காக வேண்டி இஃப்தாருடைய ஏற்பாடுகள் இருக்கலாம், இந்த நோம்பு இஃப்தாருடைய ஏற்பாடுகள் இருக்கலாம், எங்களை சொந்த பந்தங்களை கவனிப்பதாக இருக்கலாம். எப்படியே சொல்ல போனா இதை ஓட்ட போட்டு ஓடுற காலம் இது. சீசன் காலத்துல வியாபாரி வந்து பார்த்து பார்த்து தந்த சீசன் காலத்தை கழிக்க மாட்டான். எப்படி எப்படி எல்லாம் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ புரோஃபிட் அடையிறதுக்கு தான் முயற்சிப்பான். இதே மாதிரி இந்த ரமலான் என்பது ஒரு சீசன். அதனால நாங்க இப்பயே திட்டம் போடுறோம், எத்தனை குரான் ஓதுற, எத்தனை ரக்காத் தொழுகிற, எப்படி இஃப்தார் செய்யற, எத்தனை பேருக்கு நாங்க ஏற்பாடு செஞ்சு கொடுக்கற, எப்படி சொந்த பந்தங்களை கவனிக்கிற, கடைசி பத்தில எங்க ஈத்துக்கா இருக்கிற, எப்படி கேமுள்ளை செய்யற, இப்பயே நாங்க திட்டத்தை போட்டு ரமலான் வருகிறே என்று சந்தோஷப்படுறவன் அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்லும் மூமினாக இருப்பான். ரமலான் வருகிறதா என்று அதை பாரமா நினைப்பவன் அல்லாஹ் பயந்து கொள்ளட்டும், முனாஃபிக்காக இருப்பான். அதனால ரமலான் வருகிறதே என்ன மனுஷனாக போகுதோ, இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட போகுதோ, இந்த துவாக்கள் கபூலாக போகுதோ, சுரக்கத்திலே கதவு திறக்க போகுதோ, நரகத்திலே கதவுகள் மூடப்பட போகுதோ, சைத்தான்கள் விளங்கட போகிறான் என்றெல்லாம் நினைச்சு நினைச்சு இப்பயே நாங்க தயாராகணும். வீட்டுல ஒரு கல்யாணம் வேண்டா, மாப்பிள்ள வருவாரு, மாப்பிளுக்கு ஏற்பாடு செய்யணும், பொன் வருவா, அவங்க ஏற்பாடு செய்யணும், கட்டல் புடல ஏற்பாடு செய்யற மாதிரி எந்த ரமலான நான் இப்பயே இருந்து தயாரிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கு நசீபாக்கி வைப்பானாக, உங்களுக்கு நசீபாக்கி வைப்பானாக. அல்லாஹ் அந்த ரமலான் மாதத்திலையும் அந்த ஷாபான் மாதத்திலையும் பொருந்தி கொள்வானோ அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னை மாக்கிப்பானாக, உங்களையும் மாக்கிப்பானாக, நம்ம சந்ததிகளை மாக்கிப்பானாக, நம்ம தாய் தகப்பர்கள், நம்ம சகோதர சகோதரிகள், நமக்கு நெருக்கமானவர்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் ஆக்கிப்பானாக. என்னென்ன பாக்கியங்கள் அல்லாஹ் நல்ல மனிதர்களுக்கு கொடுக்கின்றானோ அத்தனை பாக்கியங்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா. அல்ஹம்துலில்லாஹ்.